பத்து பைசா சம்பளம் வேண்டான்னு இருக்காரு கார்த்திக் ராஜா. ஏனென்றால் அந்த புஜேட் அன்பமூட்டி படம் அந்த அளவுக்கு கார்த்திக் ராஜாவை கவர்ந்து விட்டது. இதை தயாரிப்பாளரே சொன்னார். அதாவது அப்பா இளையராஜா பண விஷயத்தில் கரார் இருக்காரு, மகன் கார்த்திக் ராஜா இசையமைத்த பாடல்களுக்கே காசு வேண்டான்ட்டார். இது எப்படி இருக்கு? இந்த படத்தின் சில காட்சிகளை பொறுமையாக பார்த்திருக்கிறார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. அந்த காட்சிகள் முடிந்ததும் கிளைமாக்ஸில் ஆடு கிடைத்ததா இல்லையா என்று ஆர்வத்தோடு கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு இருக்கார். நான்கு நாட்கள் கழித்து அவரே சொல்லியிருக்கிறார், நான் படத்தை இசையமைக்கிறேன். இளையராஜன் மூத்தமன் கார்த்திக் ராஜா நேர் மாறாக இருக்கிறார். சமீபத்திலே புஜ்ஜி அட் அனுப்பம்பட்டி என்ற ஒரு பட்ஜெட் படம் திரைக்கு வந்திருக்கிறது. இந்த புஜ்ஜி படத்தினுடைய கதை என்னென்னா, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, காசு வாங்காமல் படத்துக்கு இசையமைத்த இளையராஜாவின் மகன், தந்தைக்கும் மகனுக்கும் இவ்வளவு வேறுபாடு பாருங்கள். தன்னுடைய படத்தினுடைய தான் இசையமைத்த பாடலை தன்னிடம் காப்புரிமை தொகை தராமல், அனுமதி வாங்காமல், கூலி படத்தினுடைய முன்னோட்ட காட்சியில் ஒரு பாடல் இசையை பயன்படுத்தியதற்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்குமே நோட்டீஸ் அனுப்பியர் இளையராஜா. அது மட்டுமில்லை, காப்புரிமை தொகை தராமல் யாரும் என்னுடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாது என்பதில் கண்டிப்பாக இருக்கிறார், கராராக பணிபுரிகிறார் இளையராஜா. ஏன்னா காப்புரிமை சட்டம் அப்படித்தான் சொல்கிறது. வெளிநாட்டிலும் இந்த காப்புரிமையை வாங்கி பல இசையமைப்பாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இளையராஜா மட்டும் முதலிடம் அல்ல. ஹாலிவுட்டில் வெளிநாட்டு படங்களுடைய இசையமைப்பாளர்கள் தங்களுடைய பாடல்களுக்கு இசையமைப்புக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறார்கள். அந்த வழித்தோன்றலாகத்தான் இளையராஜா தன்னுடைய பாடல்களுக்கு காப்புரிமையை தயாரிப்பாளர்ந்து வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மகன் இளையராஜா மூத்தமன் கார்த்திக் ராஜா நேர் மாறாக இருக்கிறார். சமீபத்திலே புஜ்ஜி அட் அனுப்பம்பட்டி என்ற ஒரு பட்ஜெட் படம் திரைக்கு வந்திருக்கிறது. இந்த புஜ்ஜி படத்தினுடைய கதை என்னென்னா, ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் அதை வளர்க்கும் பெண்ணுக்கும் உள்ள பாசம். நம்ம வீட்டு பிராணிகளுடைய மேலே நிறைய பாசம் வைக்கிறோம் இல்லையா, நாய் பூனை, அதே போல் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி சில நேரத்தில் பிரிந்து விடுகிறது, அந்த பெண் படுகிற சோகம் துயரம் இதுதான் படத்தினுடைய கதை. இந்த படம் ஒரு பட்ஜெட் படம். அதாவது இந்த படத்தின் சில காட்சிகளை பொறுமையாக பார்த்திருக்கிறார் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. அந்த காட்சிகள் முடிந்ததும் கிளைமாக்ஸில் ஆடு கிடைத்ததா இல்லையா என்று ஆர்வத்தோடு கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு இருக்கார். நான்கு நாட்கள் கழித்து அவரே சொல்லியிருக்கிறார், நான் படத்தை இசையமைக்கிறேன் வாங்கன்றிருக்கார். முழுக்க பாடல்களை அமைத்திருக்கிறார், பின்னணி இசையை அமைத்திருக்கிறார். பத்து பைசா சம்பளம் வேண்டான்னு இருக்காரு கார்த்திக் ராஜா. ஏனென்றால் அந்த புஜேட் அன்பமூட்டி படம் அந்த அளவுக்கு கார்த்திக் ராஜாவை கவர்ந்து விட்டது. இதை தயாரிப்பாளரே சொன்னார். அதாவது அப்பா இளையராஜா பண விஷயத்தில் கராராக இருக்கார், மகன் கார்த்திக் ராஜா இசையமைத்த பாடல்களுக்கே காசு வேண்டான்ட்டார். இது எப்படி இருக்கு? நேரிலே பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.